மோடியை பொறுத்த வரைக்கும் புழுகுனி அப்படின்னம்னா இவரை போல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்குது, கன்ஜெனிட்டல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க. லையர்லயே உயரமான உயர்ந்த லெவல் லையர் அப்படின்னா யார் அப்படின்னம்னா பிறவில இருந்தே அவன் பொய் பேசுறவன்டா, அவன் பொய்ய அவ்வளவு இயல்பா பேசுவான் உண்மை மாதிரியே அப்படின்னு அவனும் கன்ஜெனிட்டல் லையர் அப்படின்வாங்க. இந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த மோடி. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று முற்றுப்புள்ளி வைத்து விட போவதில்லை எதற்கும், ஏன்னா உண்மை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும், தொழில்நுட்பத்தை அறிந்தவர்களுக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், இந்த நாட்டு அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கும் தெரியும், பொருளாதார மேதைகளுக்கும் தெரியும். இந்த தீர்ப்பு யாரை காக்கிறது, யாரை காட்டி கொடுக்கிறது? தொடர்களை இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இதுக்கு மேல இருப்பாங்க எல்லா இடத்துலயும். அவங்க வேற ஒரு கதை சொல்லுவாங்க, விலைவாசி எல்லாம் ஒண்ணு ஏறலையே அப்படின்னு எனக்கு தெரியலன்னு ஜட்ஜி, இவரோ இவருடைய மனைவியோ கூட மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க, அதுக்குன்னு தனியா ஆள் இருப்பாங்க, அவங்களையும் இவங்க கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு வாங்கினு தரமாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரியலையுன்னு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல, நான் வெங்காயமும் வெள்ளை போட்டு சாப்பிடறது இல்லையே அப்படின்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க மார்க்கெட்ல வாங்காதே இவங்க, அப்படிலாம் ஒண்ணு தெரியலையே, ஏன் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடக்கூடாதா, பெட்ரோல் ஒருத்தல் 200 ரூபாய்க்கு அப்படிலாம் கூட இவங்க கேட்பாங்க. இப்படிப்பட்ட அறிவு ரீதியா அடிமுட்டாளா இருக்கிறவங்க தான் அந்த நாட்டுல எல்லா உயர் பதவிகளையும் கொண்டு வந்துட்டு நியமிச்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான முடிவுகளையும் தீர்ப்புகளையும் பெறாங்க. நீங்கெல்லாம் வந்துட்டு கொரோனால என்ன பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்க ஒன்னு ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு விசாரணை நடத்துனீங்க. ஆனா இந்த நாட்டுல கொரோனால பாதிக்கப்பட்ட போது ஊரடைப்பு நடத்த போது இந்த நாட்டுல மாநிலம் விட்டு மாநிலம் மைக்ரேன் ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு வந்த போது வேலை இல்லாம நிலை ஏற்பட்டு அவங்களை திருப்பி கூட கொண்டு போயிட்டு அவங்க ஊர்ல சேர்க்கறதுக்கு இந்திய ஒன்றிய அரசு எந்த விதமான போக்குவரத்து ஏற்பாடையும் செய்யலன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஏற்பாடு செஞ்ச மாநில அரசுகள் கிட்ட இருந்துட்டு பெரிய அளவுக்கு கட்டண வசூல் பேட்டை நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் இந்த ரயில்வே டிராக்லயே நடந்து அடிபட்டு செத்து போனாங்கன்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? அந்த படங்களையாவது பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு இண்டஸ்ட்ரி செத்து போச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு டைனி ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நாட்டில் இல்லாம போச்சுன்னு தெரியுமா? அப்படி இல்லாம போன இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் என்ன ஆனான்ன்றதாவது உங்களுக்கு தெரியுமா? எதையுமே தெரியாத நல்ல குழு குழுன்னு உட்கார்ந்துகிட்டு எதையாவது நீங்க நல்லா இருக்கிறீங்க எனவே நாடே நல்லா இருக்குது அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, இதை முதல்ல புரிஞ்சுக்க. உங்களுக்கு உங்க ஓட்டு யாருக்கு போனாலும் கவலை இல்ல, எங்களுக்கு அது யாருக்கு போகுதுன்றதை பொறுத்துதான் அந்த நாட்டினுடைய கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்படுது. எனவே அதை வச்சுதான் நாங்க பேசுவோம். என்னைக்கு மண்டல அறிக்கை வந்துச்சோ, என்னைக்கு முலாயம் சிங் யாதவும் லாலு பிரசாத் யாதவும் அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானும் லீடரா எமர்ஜானாங்களோ அப்பவே அந்த மக்களுக்கான அந்த உரிமை குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. எல்லா இடத்துலயும் அவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப உள்ளாட்சி உட்பட. எனவே இதுக்கு மேல எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வர முடியாது. அதனால மோடி அவர்களே இப்படி புழுகி ஒரு உண்மையை திசை திருப்புறத நிறுத்திக்கிட்டேன். 2 கோடி பேருக்கு வேலை தரன்னு சொன்ன மோடியால ஏன் கொடுக்க முடியல? மோடியே ஒண்ணு வேலையெல்லாம் உருவாக்க வேணாம், எடுக்கிற கொள்கை முடிவுகளின் மூலம் அந்த நாட்டுல ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க வேண்டுமே, ஏன் தரல? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு கடைசியா நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரான வரகலா பிரபாகர் வரைக்கும் இடையில வந்துட்டு இன்னும் பல்வேறுபட்ட பொருளாதார நிபுணர்களும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் படு மோசமாக சரிந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க. நீங்க என்ன ப்ராகிரஸ்ன்றீங்களா? எப்படி ப்ராகிரஸ்? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் தொடர்களே, ரூச செய்திகளின் வாயிலாக இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விவிபேட் ஸ்லிப்புகளை 100 விழுக்காடு எண்ணி அதன் முடிவுகளை அந்த எண்ணிக்கையை இவிஎம் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்ற மனுக்களை இந்திய உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த தீர்ப்பை எதிர்கட்சிகள் கண்ணத்தில் நீதிமன்றம் விட்ட அறை என்று அகமகிழ்ந்து கூறியுள்ளார் இந்த நாட்டினுடைய பிரதமர். இது எதிர்கட்சிகளினுடைய முகத்தில் விழுந்த டைட் ஸ்லாப், அதாவது ஓங்கி கொடுத்த அறை என்று அவர் சொல்கிறார். அந்த அளவிற்கு அகமகிழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இவிஎம்மும் விவிபேட்டும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன, வேறு ஒன்றுமில்லை. யார் மகிழ்கிறார்கள், யார் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள், யார் துக்கப்படுகிறார்கள் என்பதிலிருந்தே ஒரு தீர்ப்பினுடைய தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இந்த நாடு புரிந்து கொண்டு விட்டது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒன்று முற்றுப்புள்ளி வைத்துவிடப் போவதில்லை எதற்கும், ஏன்னா உண்மை என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும், தொழில்நுட்பத்தை அறிந்தவர்களுக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், இந்த நாட்டு அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கும் தெரியும், பொருளாதார மேதைகளுக்கும் தெரியும். இந்த தீர்ப்பு யாரை காக்கிறது, யாரை காட்டி கொடுக்கிறது என்று, அது வேறு. ஆனால் மோடி சொல்கின்றார். ஏன் அப்படி சொல்றாரு மோடி அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தளம் போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருந்த போது பார்த்தீங்கன்னா இந்த வாக்குச்சீட்டு முறை இருந்துதான். அப்ப பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும்
அந்த பூத் கேப்சரிங் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதற்குதான். வாக்குச்சாவடியை கைப்பற்றி அப்படியே கத்த கத்தையாக ஓட்டு போட்டு சொருகுவது இதெல்லாம் இருந்துச்சா, அது அவ்வளவு பாத்தீங்கன்னா இவிஎம் வந்துட்டு உடனே மறைஞ்சு போயிடுச்சான். சோ இப்ப எதிர்கட்சிகள் இந்த தீர்ப்பினால அது செய்ய முடியல, மறுபடியும் காகித வாக்கு முறைக்கு போ வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும்னு நினைச்சாங்க, அது முடியல, அது நீதிமன்றம் தடுத்து விட்டது, ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்து விட்டது என்று புலந்தாகிதம் அடைந்து பேசியிருக்கிறார். எங்க பேசியிருக்கிறாருன்னா டெல்லியில தான். நமக்கு என்னன்னா முதல்ல மோடி அவர்களே, உங்களை விட பீகார்ல இருக்கிறவனுக்கும் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறவனுக்கும் தெரியும், இந்த பூத் கேப்சரிங் பண்ணதே வந்துட்டு மேல் சாதி தான். உங்களுக்கு நல்லா சொல்லணும் அப்படின்னம்னா, பீகார்ல இந்த குர்மீஸ் உள்ளிட்ட பிராமின்ஸ் இவங்களுடையது தான் வந்துட்டு இதுக்குன்னே தேர்தல் நேரத்துல அவங்க ஒரு ஆர்மியை உருவாக்குவாங்க. எங்க இருந்துதான் வரும் தெரியாது, துப்பாக்கி அருவாள் குண்டு எல்லாம் வரும். அவங்க வந்துட்டு ஒரு வாக்குச்சாவடிக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி எறிஞ்சு டமால் வச்சோடனே மக்கள் எல்லாம் ஓடி போடுவாங்க. உடனே போயிட்டு இவங்க நொந்து நொந்துன்னு வாக்குச்சீட்டுகளில் வந்துட்டு முத்திரையை குத்தி போடுவாங்க. இதை ஒழிச்சு கட்டின முதலாளே வந்துட்டு லாலு பிரசாத் யாதவ் தான், ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு தான். புரியுதுங்களா? அந்த ஆர்மி பேரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாதியினுடைய பேரை வச்சு தான் இருக்கும் அந்த ஆர்மியை. எனக்கு டக்குன்னு என்ன வரல, யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூகுளில் போங்க. பீகாரில் வாக்குச்சாவடியை கைப்பற்றி வாக்குகளை போடக்கூடிய அந்த ஆர்மியினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்து பாருங்க, அது யாருன்றதையும் பாருங்க. இதெல்லாம் ஒழிச்சு கட்டினதே உங்களுக்கெல்லாம் முன்னாடி, இந்த இவிஎம் விவிபேட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ராஷ்டிரிய ஜனதா தளம் தான், சரிதானா? ஏன் அப்படின்னம்னா, அவங்க இதில் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடிகள் தாழ்த்தப்பட்டோர் இவங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு தான் அவங்களே வந்து ஓட்டு போட்டாங்க. அது போட முடியல. லாலு எமர்ஜ் ஆன உடனே, ஈவன் நிதிஷ்குமார் எமர்ஜ் ஆன உடனே இதெல்லாம் நடக்கல. நிதிஷ்குமார் கூட ஒரு நகரமைய அரசியல்வாதி தான், லாலு பிரசாத் தான் வந்துட்டு போர் கிராமம். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்துட்டு சொல்லாதீங்க, நீங்க எந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறீங்களோ அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தாக்கூர்ஸ், ஜார்ஜ்ஸ், ராஜ்புட்ஸ் இவங்க தான் வந்துட்டு வாக்குச்சாவடிய அராஜகத்தின் மூலம் கைப்பற்றிய சாதிகள். அதுக்கு தான் நீங்க கூட இருந்தீங்க. இது கூட பிராமின்ஸ் இங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அங்க பிராமின்ஸ், அங்க அவங்கெல்லாம் ஆதிக்கவாதிகள் அராஜகவாதிகள் வேற. இதெல்லாம் மாத்துறது அங்க முலாயம் சிங் யாதவ், ரைட்டுங்களா? அங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு தாழ்த்தப்பட்ட மக்களிடையே அரசியலை முன்னெடுத்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருந்த கம்சிராம், பிபி சிங்கினுடைய வருகை, இதெல்லாம் தான் அங்கே பெருசாச்சு. அந்த மக்களினுடைய வாக்குரிமையை காப்பாற்றுறது எல்லாத்துலேயும் புழுகுதான். மோடியை பொறுத்த வரைக்கும் புழுகுனி அப்படின்னம்னா, இவரை போல ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, கன்ஜெனிட்டல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க. லையர்லேயே உயரமான உயர்ந்த லெவல் லையர் அப்படின்னா யார் அப்படின்னம்னா, பிறவியிலிருந்தே அவன் பொய் பேசுறவன்டா, அவன் பொய்ய அவ்வளவு இயல்பா பேசுவான் உண்மை மாதிரியே அப்படின்னு வாங்க, கன்ஜுனிட்டல் லயர் அப்படின்னு வாங்க. இந்த மாதிரியான ஒரு நபர் தான் இந்த மோடி, இவரு தான் சொல்றாரு. அப்படியே அவங்களுக்கு விட்ட அறையா இவருக்கு ஜாலி, இவரும் கார்பரேட்டும் பிராமண அந்த மேல்சாதி ஆதிக்கவாதிகளும் ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறாள் இவிஎம் வச்சுக்கிட்டு. யாரெல்லாம் இந்த தீர்ப்பை சொல்றாங்க, யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்க, யாருக்காக எக்கனாமிக்கலி வீகர் செக்ஷன் வந்துச்சு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறவங்க, கார்பரேட்டுக்கான அரசியலை வந்துட்டு எப்படி மோடி முன்னெடுக்கிறாருன்ற தெரிஞ்சவங்க இந்த தீர்ப்பினுடைய பின்னணியை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அங்கே வெளிப்படையாக சொல்கிறோம், இது நீதிமன்றத்தின் மீது அவமதிக்கை போடலங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தீர்ப்பு இவிஎம்ஐ வைத்து விளையாடுவதற்கான ஒரு நல்வாய்ப்பு மீண்டும் கிடைச்சிருக்குது, அவ்வளோதான். அதை உடைக்கிறதுக்கான முயற்சியை அது தடுத்து விட்டது. விவிபேட் நீங்க எண்ணி இருந்தாங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்கணும், இதுல வந்து எண்ணிக்கை சரியா அதுல வந்து எண்ணிக்கை சரியான்னு பெரிய ஒரு இதாகி இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து தூக்கி போடுங்க அப்படின்ற ஒரு நிலையை வராம இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தடுத்து விட்டது, இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, இதை விட்டுட போறதும் இல்லை மக்கள், இப்படித்தான் முடியுன்றத நம்மளுக்கு தெரியும். சோ மக்களுடைய எழுச்சியை கொண்டு மீண்டும் வாக்குச்சீட்டு என்கின்ற அந்த முறையை, இப்ப ஆஸ்திரேலியாவில் இப்படிதான் நடக்குதோ, ஜெர்மனில் வாக்குச்சீட்டு இப்படிதான் நடக்குதோ, அமெரிக்காவில் இல்லாத துப்பாக்கியா குண்டுகளா அங்கே இப்படிதான் நடக்குதோ, இதெல்லாம் என்ன அப்படின்னம்னா, ஒரு காலகட்டத்தில் இருந்த ஃபோர்ஸஸ் அவ்வளவுதான்.
அதுவும் ஆதிக்கவாதிகளோட கையில இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. என்னைக்கு மண்டல அறிக்கை வந்துச்சோ, என்னைக்கு முலாயம் சிங் யாதவும் லாலு பிரசாத் யாதவும் அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானும் லீடரா எமர்ஜ் ஆனாங்களோ, அப்பவே அந்த மக்களுக்கான அந்த உரிமை குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. எல்லா இடத்துலையும் அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ உள்ளாட்சி உட்பட. எனவே இதுக்கு மேலே எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வர முடியாது. அதனால மோடி அவர்களே இப்படி புழுகி ஒரு உண்மையை திசை திருப்பறத நிறுத்திக்கங்க, இது ஒன்று. அடுத்தபடியா இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளில் ஒருவான தீபாங்கர் தத்தா, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு, அது இன்னும் மோசமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இவிஎம் சிஸ்டத்துக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வந்துட்டு முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்றாரு, நிப் இந்த பட். அதே மாதிரி நமது நாடு வந்துட்டு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத சில சுயநல குழுக்களால் ஒத்துக்கொள்ளவே முடியலையா, இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. யார், நீதிபதி. இந்த நாடு அப்படி முன்னேறி இருக்க அவர் சொல்றத பாருங்க, there seems to be a concerted effort to discredit, diminish and weaken the progress of this great nation on every possible frontier. Any such effort or rather attempt has to be nipped in the bud. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா இந்த நாடு முன்னேறி இருக்குது அப்படின்றது எதை சொல்கிறீங்க? எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிறவங்க கையிலெல்லாம் போதுமான அளவுக்கு வருவாய் இருக்குது ஐயா. வருவாய் இல்லாத எப்படி வாங்கினாங்கன்னு கேட்காதீங்க. வருவாயை பெறுவதற்கும் வேலை வாய்ப்பை பெறுவதற்கும் எங்கேயாவது வேலை இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வழி ஒரு செல்பேசி தான். எதையோ வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு அத்தியாவசியமானது, எசன்ஷியல் கமாடிட்டி, அது வந்துருச்சு. சரிதானா? எவ்வளோ பேர் வேலை இழந்திருக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த 10 ஆண்டு காலத்தில் 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்ன மோடியால் ஏன் கொடுக்க முடியல? மோடியே ஒன்று வேலையெல்லாம் உருவாக்க வேணாம், எடுக்கிற கொள்கை முடிவுகளின் போது அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க வேண்டுமே, ஏன் தரல? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரகுராம் ராஜன்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு கடைசியாக நிர்மலா சீதாராமனுடைய வீட்டுக்காரரான வரகலா பிரபாகர் வரைக்கும் இடையில வந்துட்டு இன்னும் பல்வேறுபட்ட பொருளாதார நிபுணர்களும் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் படு மோசமாக சரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நடனும் ப்ராக்ரஸ்ன்றீங்களே, எப்படி ப்ராக்ரஸ்? 50 ஆண்டு காலத்தில் இல்லாத வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலவுகிறது இந்த நாட்டில் அப்படி சொல்றாங்களே, அது பொய்யாது. சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பொய்யாது. இந்த நாடு வளர்ந்துக்கிட்டே போகுதுன்னா எதை வச்சு சொல்றீங்க? வளர்ந்துக்கிட்டே போகுது மோடி சொல்றாரு, அதை வச்சா 5வது பெரிய பொருளாதார மாறி போயிட்டோம் அப்படின்ட்டு 5வது பெரிய பொருளாதார நாடு ஆயிட்ட இந்த நாட்டு மக்கள் வந்துட்டு வருவாயில 129வது இடத்துல இருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாடு நல்லா வளர்ந்து போச்சு அப்படின்றீங்களே, இந்த நாட்டுடைய வளர்ச்சியை இவங்களாம் மறைக்க பார்க்குறாங்க, குறைக்க பார்க்குறாங்க, குறைச்சி பேச பார்க்குறாங்க அப்படின்றீங்களே. அப்படின்னா 82 கோடி மக்களுக்கு என்ன இலவச ரேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏன் இந்த நாட்டில் இருக்கு, அதை சொல்லுங்க. நீங்கள் கொடுத்த தீர்ப்பே தப்பு, அதை விட தப்பு இந்த நாட்டை பற்றிய உங்களுடைய கருத்து. இப்படியாப்பட்டவங்க கையில் தான் இந்த நீதி சிக்கி இருக்குது, அதான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்களாம் வந்துட்டு கொரோனால என்ன பாதிக்கப்பட்டீங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஏன்னா நீங்க ஒன்னு ஸ்கிரீன் போட்டுக்கிட்டு விசாரணை நடத்துனீங்க. ஆனா இந்த நாட்டில் கொரோனால பாதிக்கப்பட்ட போது, உள்ளடைப்பு நடத்த போது, இந்த நாட்டில் மாநிலம் விட்டு மாநிலம் மைக்ரேன்ட் ஒர்க்கர்ஸ் வந்து வேலைக்கு வந்த போது வேலை இல்லாம நிலை ஏற்பட்டு அவங்கள திருப்பி கூட கொண்டு போயிட்டு அவங்க ஊர்ல சேர்க்கறதுக்கு இந்திய ஒன்றிய அரசு எந்த விதமான போக்குவரத்து ஏற்பாடு செய்யலன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த ஏற்பாடு செஞ்ச மாநில அரசுகள் கிட்ட இருந்துட்டு பெரிய அளவுக்கு கட்டண வசூல் பேட்டை நடத்தப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் இந்த ரயில்வே டிராக்ல நடந்து அடிபட்டு செத்து போனாங்கன்ற விவரம் உங்களுக்கு தெரியுமா? அந்த படங்களையாவது பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு இண்டஸ்ட்ரி செத்து போச்சுன்றது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு டைனி ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரிஸ் இந்த நாட்டில் இல்லாத போச்சுன்னு தெரியுமா? அப்படி இல்லாமல் போன இண்டஸ்ட்ரியில வேலை செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் என்ன ஆனன்கன்றதாவது உங்களுக்கு தெரியுமா? எதையுமே தெரியாத நல்ல குழு குழுன்னு உட்காந்துக்கிட்டு எதையாவது நீங்க நல்லா இருக்கிறீங்க எனவே நாடே நல்லா இருக்குது அப்படிதானே? அப்படிலாம் இல்லை, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க ஓட்டு யாருக்கு போனாலும் கவலை இல்லை, எங்களுக்கு அது யாருக்கு போகுதுன்றதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்படுது.
எனவே அதை வச்சுதான் நாங்க பேசுவோம், யாருக்காக இந்த நாடு இருக்குது, யாருக்காக. இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள்ல வந்துட்டு இவ்வளவு பேர் பாரதிய ஜனதா சேர்ந்தவங்களை கிரிமினல்களா இருக்கிறான், ஆனா கோட்டீஸ்வரனா இருக்கிறான். எது தேர்ந்தெடுத்தது? மக்கள் தேர்ந்தெடுத்ததுக்காக நின்று அத்தாட்சி. அதான் விவிபேட்டை வந்துட்டு என்ன கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, எண்ணியிருந்தால தெரியும். எனவே சும்மா அப்படியே உங்களை நீங்க பேசுறீங்கன்னா எதை வேணாலும் பத்திரிகையில வரும், அதனால எதை வேணாலும் பேசலான்றதுக்காக பேசாதீங்க. எடுத்து படிங்க, பேப்பரை படிங்க, பொருளாதார அறிக்கைகள்லாம் படிங்க. நீட்டு தேர்வுன்னு ஒன்னு நீங்க வந்துட்டு ஆஹாஹா ஊஹூ அப்படி நீங்க பாட்டுக்கு அப்ரூவ் பண்ணி விட்டீங்களே, அதனால செத்தவங்க தமிழ்நாட்டில் 28 மாணவர்கள்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் நீங்க டாக்டர் ஆயிருப்பாங்களே, அது உங்களுக்கு புரியுமா? நீங்க எல்லாம் அடிப்படையில மேல் சாதிங்க, அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. கம்ஃபர்டபுளாவே வாழ்ந்து வரீங்க, ஆனா உங்களை போன்று இல்லாதவங்க தான் நாட்டுடைய 90% மக்கள். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க. பெரும்பான்மை தான் ஜனநாயகம் அப்படின்னம்னா அந்த ஜனநாயகத்துள்ள வெளியில இருக்கிற நீங்க ஆனா ஆளுமையா இருக்கிறீங்க, இதான் இங்க பிரச்சனையே. அதை ஒழிச்சு கட்டுறதுதான் சாதிவாரி கணக்கெடுப்போம் இடஒதுக்கீடுன்னு சொல்றது. ஒழிச்சு கட்டணும், இதெல்லாம் ஒழிச்சு கட்டலன்னா நாளைக்கு எல்லாமே பண்ணாங்கல்ல. சூரத்தில் ஒரே ஒரு தேர்தல் அதிகாரியை வச்சுக்கிட்டு யாருடைய வேட்புமனு செல்லாதுன்னு சொல்லிட்டு இவர் தான் ஜெயிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு அங்க இருந்த வாக்காளருடைய உரிமை பரப்புக்கு யார் காரணம்? இப்ப வடக்கு வந்திருக்குதா, என்ன சொல்ல போறீங்க அதை பார்த்து? அதனால இந்த நாடு முன்னேறிச்சு அப்படியே பளபளக்குது, இதெல்லாம் வந்துட்டு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு தெரியாதீங்க. உங்ககிட்ட வந்திருக்கிற வழக்கில் நியாயமா நீங்க முதல்ல செயல்பட்டிருக்கலாம்னு பார்த்து தீர்ப்பு கொடுங்க, அது மட்டும் போதும். தொடர்களே, இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இதுக்கு மேல இருப்பாங்க எல்லா இடத்துலையும். அவங்க வேற ஒரு கதை சொல்லுவாங்க, விலைவாசிலாம் ஒன்றும் ஏறலையே அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலன்னு வர ஜட்ஜி. இவரோ இவருடைய மனைவியோ கூட மார்க்கெட்டுக்கு போக மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க, அவங்களும் இவங்க கிட்டது காசு வாங்கிட்டு போயிட்டு வாங்கினு தரமாட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தெரியலையன்னு. நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கல்ல, நான் வெங்காயமும் வெள்ளை பூட்டை சாப்பிட்றது இல்லையே அப்படின்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் வாங்காதே இவங்க, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. ஏன் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடக்கூடாதா? பெட்ரோல் ஒருத்தல் 200 ரூபாய்க்கு அப்படிலாம் கூட இவங்க கேட்பாங்க. இப்படிப்பட்ட அறிவு ரீதியாக அடிமுட்டாளாக இருக்கிறவங்க தான் அந்த நாட்டில் எல்லா உயர் பதவிகளையும் கொண்டு வந்துட்டு நியமிச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளையும் தீர்ப்புகளையும் பெறுறாங்க. இதை நாம் பகிர்ந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள், பரவலாக பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.